தில்லியில் துணை மருத்துவ மாணவி நிர்பயா ஓடும் பேருந்தில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 4 பேருக்கும் வரும் 22ஆம் தேதி காலை 7 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என தில்லி செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2012 டிசம்பர் 16ஆம் தேதி நிர்பயா தில்லியில் பேருந்து ஒன்றில் தனது நண்பருடன் வந்து கொண்டிருந்தபோது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டார். இதில் 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இவர்களுக்கான தண்டனையை நிறைவேற்றுவது குறித்து நேற்று தீர்ப்பளித்த தில்லி செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அரோரா நிர்பயா கொலை வழக்கு குற்றவாளிகளான முகேஷ் வினய் சர்மா அக்ஷய் சிங் பவன்குப்தா ஆகியோரை வரும் 22ஆம் தேதி காலை 7 மணிக்கு திகார் சிறையில் உள்ள தூக்கு மேடையில் தூக்கில் போட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்.